அனைவருக்கும் வணக்கம். நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ள மக்களவைத் தொகுதி கன்னியாகுமரி. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், திருவட்டார், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய சட்டசபை தொகுதிகள் அடங்கியது. முக்கடல் சங்கமிக்கும் பகுதி என்பதால் இந்த தொகுதியில் மீனவர்களின் ஓட்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதேபோல் தென்னை விவசாயம், ரப்பர் விவசாயம் ஆகியவையும் அதிக அளவில் நடைபெறுகிறது. பொதுவாக தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள குறிப்பிட்ட தொகுதிகளை குறிப்பிட்ட கட்சியின் கோட்டை என சொல்வதுண்டு. அந்த அளவுக்கு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த வேட்பாளர் மட்டுமே தொடர்ந்து வெற்றி பெறுவர். ஆனால் கன்னியாகுமரி அப்படிப்பட்ட தொகுதி அல்ல. இங்குள்ள மக்கள் எந்த நேரத்தில் யாருக்கு வாக்களிப்பர், எந்த கட்சியை ஆதரிப்பர் என்பதை அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது. எனினும் பொதுவாக கூறப்போனால் திராவிட கட்சிகளை விட தேசிய கட்சிகளுக்கு இங்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் அதிக அளவு ஓட்டுக்களை பெற்று வந்துள்ளனர். இந்த தொகுதியில் கிறிஸ்தவர்கள் அதிகம் பேர் வசிக்கின்றனர். அதே சமயம் இந்துக்களின் எண்ணிக்கையும் கணிசமான அளவு உள்ளது. கடந்த முறை இந்த தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் 372,000 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் எச் வசந்தகுமார் 244,000 ஓட்டுகள் பெற்றார். கடந்த தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், திமுக மற்றும் அதிமுக ஆகியவை தனித்தனியே போட்டியிட்டன. அதிமுக வேட்பாளர் 176,000 ஓட்டுகளும் திமுக வேட்பாளர் 117,000 ஓட்டுகளும் பெற்றனர். இந்த முறை பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அமைத்தும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தும் போட்டியிடுகின்றன. கடந்த தேர்தலில் பெற்ற ஓட்டுகளின் அடிப்படையில் பார்த்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 5.5 லட்சம் ஓட்டுகள் கிடைக்க வேண்டும். அதேபோல் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 3.6 லட்சம் ஓட்டுகள் கிடைக்க வேண்டும். ஆனால் கடந்த தேர்தலில் இருந்த அதே மனநிலையில் இந்த தேர்தலிலும் மக்கள் ஓட்டளிப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. ஆனால் கடந்த முறை போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள்தான் இந்த முறையும் நேரடி போட்டியில் உள்ளனர். ஒருவர் மத்திய இணையமைச்சர், மற்றொருவர் நாங்குநேரி எம்எல்ஏ. இந்த இருவருமே அந்த தொகுதி மக்களிடையே நன்கு பரிச்சயமானவர்கள். பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த 5 ஆண்டுகளில் பல திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் கடந்த தேர்தலின் போது அவர் அளித்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்ற அதிருப்தியும் நிலவுகிறது. ஆனால் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் மத்தியில் ஆட்சி மாற்றமோ அல்லது தொகுதியில் வேறு நபர் எம்பியாகவோ தேர்வானாலோ அந்த திட்டங்கள் அனைத்தும் முடக்கப்படும் அபாயம் இருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் தரப்பில் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நிறைவேற்ற தான் பாடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர்களின் நலனுக்காக பல நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசிடம் பேசி பல நன்மைகளை செய்து கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறி வருகிறார். கன்னியாகுமரியில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் துறைமுகம் அமைக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் கன்னியாகுமரி, நாகர்கோவில் உட்பட சுற்று வட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் கூறுகிறார். இந்த திட்டத்தால் தொழில் வளம் பெருகும் எனவும் இதை நிறைவேற்ற விடாமல் தடுக்க பொய் பிரச்சாரங்களை செய்து மக்களை திசை திருப்பும் முயற்சியில் எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் துறைமுகம் திட்டத்திற்கு கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் உள்ளிட்ட பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் மத்திய அரசின் நடவடிக்கையால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் மீனவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக காங்கிரஸ், திமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். துறைமுகம் செயல்பாட்டிற்கு வந்தால் அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் எனவும் காங்கிரஸ், திமுகவினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அது தவிர மீனவர்கள் நீண்ட தூரம் சென்று மீன்பிடிக்க வேண்டியிருக்கும் எனவும் அவர்கள் கூறி வருகின்றனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள பாஜக துறைமுகம் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் மீன் வளம் மேலும் அதிகரிக்கும் என கூறி வருகிறது. அதேபோல் இதன் மூலம் வேலைவாய்ப்பு பெருகும் எனவும் பாஜக, அதிமுக சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரதான கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் இருவருமே மண்ணின் மைந்தர்களே. இருவருக்கும் அவர்கள் சார்ந்த சமுதாயத்தின் ஓட்டு வங்கி உள்ளது. அது தவிர கிறிஸ்தவர்களின் ஓட்டுகள் பெரும்பாலும் எச் வசந்தகுமாருக்கு விழும் என்பதால் நடுநிலை இந்துக்கள்
பாஜக ஆதரவாளர்கள், திமுக காங்கிரசுக்கு எதிரான மனநிலையில் உள்ளோர், ஆளும் கட்சி அபிமானிகள் ஆகியோரின் ஓட்டுக்கள் சிந்தாமல் சிதறாமல் கிடைத்தால் மட்டுமே பொன்னார் மீண்டும் வெற்றி பெற முடியும். இவை தவிர கன்னியாகுமரி நாகர்கோவிலில் ஒக்கி புயல் தாக்கத்தால் ஏராளமான விவசாயிகள் வாழ்வாதாரம் இன்றி தவித்தனர். அவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இழப்பீட்டுத் தொகை, புயல் நிவாரணத் தொகை வழங்கியது. எனினும் அது தங்களுக்கு போதுமானதாக இல்லை என்றும், அரசு துரித கதியில் செயல்படவில்லை என்றும் அப்போது விவசாயிகள் பலரும் வேதனை தெரிவித்தனர். சமீபத்தில் கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி பல கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டங்களை துவக்கி வைத்தார். சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மொத்தத்தில் மத்திய மாநில அரசுகள் செய்த நலத்திட்டங்கள், பொன் ராதாகிருஷ்ணன் செயல்படுத்திய தொகுதி மேம்பாட்டு திட்டங்கள், அவர் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை போன்றவை பாஜக அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையலாம். அதே சமயம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் அரசுகளின் மீதான அதிருப்தி, அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல், பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக செயல்படும் சிறுபான்மையினரின் அரசியல் பிரச்சாரம், வசந்தகுமார் மீதான எதிர்பார்ப்பு உள்ளிட்ட பல அம்சங்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஓட்டுக்களாக மாறலாம். மொத்தத்தில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் வசந்தகுமார் இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துறைமுக திட்டம் இந்த தேர்தலில் முக்கிய விஷயமாக இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தால் விளையும் நன்மைகள் குறித்து சரியான முறையில் பிரச்சாரம் செய்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதில் வெற்றியடைந்தால் பொன் ராதாகிருஷ்ணன் பொன் மாலை சுட வாய்ப்புள்ளது. காங்கிரஸ் கட்சியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். துறைமுகம் கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா சொல்லு. வேண்டாம் என்று சொன்னால் 100 இளைஞர்கள் நம்முடைய அலுவலகத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட பிணத்திற்கு நீதான் காரணம். நீதான் காரணம். திராவிட முன்னேற்றக் கழகம் நீ காரணம். காங்கிரஸ் நீ காரணம். எத்தனை பேர் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள்? எத்தனை மீனவர்கள் மீட்கப்பட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள்? 393 மீனவர்கள் 3 மாதங்களுக்கு முன்பாக வரைக்கும் நம்முடைய மாவட்டத்திலிருந்து பிற நாடுகளுக்கு சென்று மீன்பிடிக்க சென்றதில் சிறைபிடிக்கப்பட்டு மீட்டுக் கொண்டு வரப்பட்ட மீனவர்களுடைய எண்ணிக்கை நம்முடைய அலுவலகத்தின் மூலமாக மட்டும் 393. இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி ஈரானிலே சிறைபிடிக்கப்பட்ட 3 மீனவர்கள் மீட்டுக் கொண்டு வரப்பட்டார்கள் நம்முடைய அலுவலகத்தின் மூலமாக. இவங்க சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி மீனவர்களுக்கு எதிரானது. கொஞ்சம் அது வெக்கம் இல்ல என் சட்டமன்ற உறுப்பினர்களே? உன் பட்டியல காமி. என்ன மீனவர் உங்க வீட்டில் வந்து நின்னாங்க சொல்லுங்க. எத்தனை மீனவர்கள் உங்க வீட்டில் வந்து என் மீனவ சகோதரனை காப்பாத்தி கொடு, எங்க வீட்டு என் புருஷனை காப்பாத்தி கொடு, என் பிள்ளையை காப்பாத்தி கொடு. யார் கேட்டாங்க? யாரும் வரல. ஏன் வரல? உன் லட்சணம் தெரியும். எது எடுத்தாலும் கூட விலை இல்லாமல் நீ எதுவும் செய்ததே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி எரியிற வீட்டை பிடிக்கிறது லாபம் என்று சொல்லி அரசு நடத்திக் கொண்டிருப்பது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகங்கள். நீங்கள் செய்த துரோகம். ஆனால் நீங்க பதில் சொல்லி ஆக வேண்டும். என் அன்பிற்குரிய பெரியவர்களே, துறைமுகம் வருகிறது என்று சொன்னால் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வைங்க, உங்க பேர பிள்ளைங்களுக்கு சொல்லி வைங்க. வேலையை தேடி நீ அயல் நாட்டிற்கோ அயல் மாநிலங்களுக்கோ அயல் மாவட்டங்களுக்கோ செல்ல வேண்டாம். இந்த மண் உனக்கும் நமக்கும் சோறு போடும். நீ தொழில் துவங்கி 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இளைஞனாக நீ உருவாகி வா. அதை உருவாக்கி வைப்பது பாரதிய ஜனதா கட்சி, பொன் ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி என்பதை அறிவிட்டு உறுதிபட நான் சொல்ல விரும்புகின்றேன். திமுக சொல்லு பார்ப்போம், காங்கிரஸ் சொல்லு பார்ப்போம், என்ன அருகதை இருக்குது, என்ன அருகதை இருக்குது. இங்கு வந்த ராகுல் காந்தி ஏன் துறைமுகத்தை பற்றி பேசாமல் சென்றார்? ஏன் துறைமுகத்தை பற்றி பேசாமல் சென்றார்? 20 லட்சம் மக்கள் எங்களுடைய உயிருடைய ஆதாரம் இந்த துறைமுகம். இந்த துறைமுகம் இங்க வந்து ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, அதை சொல்லி, இதை சொல்லி எங்களை பிரிக்கலான்னு சொன்னா அக்குவேற ஆணிவராக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி பீத்தறியப்படும். எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகம் கிடையாது. இது கன்னியாகுமரி மாவட்டம், இது கன்னியாகுமரி மாவட்டம். அமைதியாக இருக்கும் வரைக்கும் அமைதி இல்லை என்று சொன்னால் 20 லட்சம் மக்கள் கொதித்தெழுந்து போராடுவார்கள்.
கொதித்தெழுந்து போராடுவார்கள். என் அன்பிற்குரிய எல்லா வகைகளிலும் எல்லா இந்த 50 வருஷத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை? 50 வருஷத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை? ரோடு, பாலம், மேம்பாலம், ரயிலு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து நீங்கள் பாருங்கள், எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இது அவ்வளவு முடிஞ்சு வரணும்னு சொன்னா சாலை பணிகள் அனைத்து முடிவதற்கு இன்னும் குறைஞ்சபட்சம் 1.5 வருஷம் ஆகும். ரயில்வேலைகள் முடிவதற்கு இன்னொரு 3 வருஷம் ஆகும். துறைமுக பணி இந்த தேர்தல் முடிந்த பின்பாக துவக்கப்பட்டு முடிவதற்கு 3 வருடம் ஆகும். அடுத்த 3 ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்க்க போகின்ற கன்னியாகுமரி மாவட்டம் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் அல்ல, உங்கள் குழந்தைகளுக்கான எதிர்கால கன்னியாகுமரி மாவட்டத்தை இந்த மக்கள் பார்க்க போகின்றார்கள், பார்க்க போகின்றார்கள். அது உருவாக்கிய தீர்வோம், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த சந்தேகமும் வேண்டாம். என் அன்பு பெரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் உலகினுடைய தலை சிறந்த நாடாக என் தாய் திருநாடு வந்தாக வேண்டும். அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி என்ன சொன்னார் என்று உலகம் பார்ப்பதை விட, சீனத்தினுடைய அதிபர் என்ன சொன்னார் என்று உலகம் பார்ப்பதை விட, ரஷ்யாவினுடைய அதிபர் என்ன சொன்னார் என்று உலகம் பார்ப்பதை விட, இந்திய திருநாட்டுடைய பிரதமர் என்ன சொன்னார் என்று நூற்றுக்கணக்கான நாடுகளும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய காலம் வந்தாக வேண்டும். 125 கோடி மக்கள் உலகை ஆளுகின்ற காலம் வந்தாக வேண்டும். அது இந்திய திருநாட்டுடைய காலமாக மாறியாக வேண்டும். அதெல்லாம் நிகழ வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்று சொன்னால் அதற்கான தேர்தல் இந்த தேர்தல், அதற்கான தேர்தல் இந்த தேர்தல். பல பேர் பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, பல விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த 5 ஆண்டுகாலத்திலே புதிய கோணத்திலே புதிய பார்வைகளை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். இனி கட்டுமான பணிகள் முடிந்திருக்கின்றன, இனி மாளிகைகள் எழுப்பப்பட்டாக வேண்டும். மாளிகையை எழுப்புகின்ற உங்களுக்கு கையாளாக ஒரு சித்தாளாக இருப்பது மட்டுமே என்னுடைய பணியாக இருக்கும், என்னுடைய பணியாக இருக்கும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தந்தையெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்காங்க, தயவு செய்து முடிஞ்சு போச்சு நினைக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த கன்னியாகுமரி நகரம். எல்லாருமே சொல்றாங்க கேட்வே ஆஃப் இந்தியா அங்க இருக்குது, கேட்வே ஆஃப் டெல்லி அதுலாம் சொல்லுவாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வர்த்தக துறைமுகம் வந்த பின்பாக கேட்வே ஆஃப் இந்தியா அங்க இருக்கு, இங்க இருக்கு, எங்கேயும் இருக்காது. கேட்வே ஆஃப் இந்தியா கன்னியாகுமரியில் இருக்கும். நன்றி.